நீங்கள் ஒரு மாத்திரையை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு, எப்படி இது வேலை செய்யுது, எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட பின்னாடியா, எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், இதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து எல்லாருக்குமே தேவை. என்ன சைக்கிளுக்கு பம்ப் அடிச்சிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? நம்ம இந்த பம்பு மூலமாக காற்றை செலுத்தும் போது எப்படி டயருக்குள்ளார காற்று போகுதோ அதே மாதிரி நம்ம உடம்பில் வயிற்றுக்குள்ளார ஒரு பம்ப் இருக்குது. அந்த பம்பு தான் வந்து அமிலம் ஆசிடை சுரக்குது, நம்ம ஜீரணத்துக்கு தேவையான ஆசிடு. இந்த ஆசிடை அதிகமாக சுரக்கும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிறு எதுகலிப்பு, ஸ்டொமக் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பம்பு மூலமாக வெளியேறக்கூடிய ஆசிடு. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய மாத்திரையான பேண்டோப்ரசோல் அப்படிங்கிற மாத்திரை இந்த பம்பை வேலை செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ இந்த பம்பு வேலை செய்யாமல் போச்சுன்னா ஆசிட் சுரப்பு, அமில சுரப்பு குறையும். அதுதான் இந்த மாத்திரை பேண்டோப்ரசோலோட வேலை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த பேண்டோப்ரசோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். மாத்திரைகள் குறித்த ஒரு புரிதல் மக்களுக்கு அவசியம். அதே சமயம் மாத்திரைகளை உங்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மாத்திரையை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு, எப்படி இது வேலை செய்யுது, எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட பின்னாடியா, எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், இதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து எல்லாருக்குமே தேவை. மாத்திரையிலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்மளால் அதை படித்து பார்க்க பொறுமையே இருக்காது, குட்டி குட்டியாக எழுத்துக்கள் இருக்கிறதுனால தெரியவும் தெரியாது. அதனால் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மாத்திரை கொடுக்கும்போது இந்த மாத்திரை கொடுத்த இன்ஃபர்மேஷனும் எல்லா நாடுகள்லேயுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை என்ன, அதோட சைடு எஃபெக்ட் என்ன, டோஸ் என்ன, எல்லாமே எழுதியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷீட்டில் என்ன இருக்குமோ அதை தான் வந்து நான் வீடியோவாக சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எளிமையாக புரியுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பேண்டோப்ரசோல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேண்டோப்ரசோல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பம்பு. இந்த பம்ப்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடியது தான் ஆசிடு. இந்த ஆசிடு அமிலம் நம்ம உணவு ஜீரணத்துக்கு உதவுது. சில சமயம் இந்த ஆசிடு வந்து நம்மளுக்கு அதிக எரிச்சலை ஏற்படுத்துது. எப்போன்னா நம்மளோட இந்த வயிற்று பகுதி சுவர்களில் எங்கேயாவது புண்ணு ஏற்படுறது, இது வயிற்று பகுதி, இந்த சி ஷேப்பில் இருக்கிறது டியோடினம் பகுதி, இங்கே எங்கேயாவது புண்ணு ஏற்படுது அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேண்டோப்ரசோல் உபயோகப்படுத்தப்படுது. அப்புறம் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடு திருப்பி நம்ம உணவு குழாயில் இப்படி மேலே ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற இந்த உணவு குழாய்க்குள்ளே திரும்பி போச்சுன்னா அப்பவும் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஸ், நெஞ்சு எதிர்கழிப்பு, அதுக்குமே வந்து நம்ம பேண்டோப்ரசோல் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படிங்கிற ஒரு கிருமி தான் வந்து அல்சருக்கு காரணமாக அமையுதுன்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அதனால் அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரை கிருமி அழிக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் கூடவே இந்த பேண்டோப்ரசோல் மருந்தும் தரப்படும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அந்த கிருமி தொற்றை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பேண்டோப்ரசோல் உபயோகப்படுத்துவோம். அது இல்லாமல் இன்னொரு அரிதான காரணம் என்னென்னா அதுதான் ஜொலிகர் எலிசன் சிண்ட்ரோம். அதாவது மிக அதிகமான ஆசிட் உற்பத்தி நம்ம வயிற்று பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மிக அதிகமான வயிறு எரிச்சல் இருக்கும். எல்லாருக்கும் இது ஏற்படாது, அது வந்து ரொம்ப அரிதான விஷயம். இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கிறது முக்கியம். இது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலும் கேட்காது, வயிறு எரிச்சல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன ரீசன்னு புரியாமல் இருக்கும். ஸோ நம்ம மருத்துவரை அணுகி இது ஜொலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது முக்கியம். அதுக்கு நம்ம பேண்டோப்ரசோல் உபயோகப்படுத்துகிறோம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணவு செரிமானம் ஆகாமல் இருந்தாலும் அதுக்குமே வந்து பேண்டோப்ரசோல் உபயோகப்படுத்துகிறோம். பேண்டோப்ரசோல் வந்து அமெரிக்காவில் வந்து புரோட்டோனிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்லேயும், யூகே பிரிட்டனில் புரோட்டோலாக் கண்ட்ரோல் அப்படின்னும், இந்தியாவிலுமே நிறைய பிராண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு பேன் 40, பேண்டோசைடு போன்ற மாத்திரைகள்லாம் இந்த பேண்டோப்ரசோல் இருக்கக்கூடிய மாத்திரைகள். இப்போது இந்த மருந்தோட டோஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20 மில்லிகிராம்லேருந்து இந்த மருந்தோட டோஸ் ஆரம்பிக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு டோஸ் தேவை, எத்தனை நாள் தேவை அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர் சொன்ன பின்னாடி தான் நீங்கள் இந்த மருந்தை நம்ம சாப்பிடணுமே தவிர தனியாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா டோஸ் மாறுபாடு இருக்கலாம், எந்த டோஸில் உங்களுக்கு கேட்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு கொடுக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடலாம். இது வந்து இந்த மாத்திரை அமிலம் சுரப்பை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரை அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது, அதுவும் காலை நேரத்தில் சாப்பிட்றது பெட்டரு. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பகலில் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் முடிஞ்சளவு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது பெட்டரு. சில சமயம் பவுடர் ஃபார்மில் இருக்கும், அதை வந்து நீரில் கலக்கி நம்ம குடிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஃபார்மில் வருது அப்படின்னா
உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடியாவது நம்ம இந்த பேண்டோபிரசோல் சஸ்பென்ஷனை குடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் உணவு சாப்பிடணும். அப்போ தான் இந்த மாத்திரை வேலை செய்யும். சரி, இந்த பேண்டோபிரசோல் மாத்திரை சாப்பிட்ட உடனே உடனே நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்குமா? இப்போ வயிறு அல்சர் எரிச்சல் இருக்கும்போது இந்த மாத்திரை, பேண்டோபிரசோல் மாத்திரை பொறுத்த வரைக்கும் இது வேலை செய்யறதுக்கு ஒரு 2 to 3 நாளாவது எடுக்கலாம். இதே வந்து நம்ம ஆன்டசிட் மருந்துகள்ல அந்த லிக்விடு குடிப்போம் பார்த்தீங்களா, அது குடித்த உடனே நம்மளுக்கு ரிலீஃப் தெரியும். ஏன்னா அது இம்மிடியேட்டாக ஆக்ஷன், அதோட ஆக்ஷன் வேறு. ஆனால் பேண்டோபிரசோல் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது வந்து இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பம்பை இன்ஹிபிட் பண்ணும் இல்லையா, அதனால ஒரு 2-3 நாட்களாவது ஆகும். இதோட முழுமையான எஃபெக்ட் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 4 வாரங்கள் வரை கூட ஆகலாம். அடுத்து இதோட பக்க விளைவுகள் என்ன? இதுதான் வந்து அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துக்கு என்ன பக்க விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த பேண்டோபிரசோல் சாப்பிட்றதுனால எலும்பு தேய்மானம் ஏற்படுமா அப்படிங்கிற முதல் கேள்வி. எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய போன் மினரல்ஸு குறைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா, 1 வருடத்துக்கு மேலே தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி எலும்பு தேய்மானம் வீக்னஸ்ஸு, இந்த எலும்பு தேய்மானம் வீக்னஸ் இருக்கிறதுனால ஈஸியாக எலும்பு ஃப்ராக்சர் ஆகக்கூடிய தன்மை போன்ற விஷயங்கள் அதிகரிக்குது 1 வருடத்துக்கு மேலே இந்த மாத்திரையை சாப்பிடும்போது. அதனால் பேண்டோபிரசோல் எடுக்கும்போது டோஸ் வந்து 20 ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், லோயஸ்ட்டு பாசிபிள் டோஸாக இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப நாள் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. இது உங்கள் டாக்டரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ரெண்டாவது சைடு எஃபெக்ட் வந்து சி டிஃபிசல் கோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், அதாவது மிக அதிகமான வயிற்று வலியோட வயிற்றுப்போக்கு இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. மிக அதிகமான வயிற்று வலியோட திடீர்னு டைரியா வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா இந்த மெடிசனோட சைடு எஃபெக்டாக இருக்கலாங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், வயதானவர்கள் இந்த மெடிசன் சாப்பிடலாமா அப்படிங்கிறது. மிக அதிகமான வயதானவங்க இந்த மெடிசன் சாப்பிட்றது வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஏன்னா எலும்புருக்கி நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை இருக்குது, க்ளோஸ்ட்ரிடியா சி டிஃபிசியல் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது போன்ற விஷயங்கள்னால தான் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் வயதானவங்களுக்கு. ஆனால் சில சமயம் இந்த ஜொலிங்கர் எலிசன் கீழே சொன்னோம் பார்த்தீங்களா, அரிதான அந்த ஆசிட் அதிகமாக சுரக்கிறது, பேரட் சீசோஃபிகஸ்னு இங்கேருந்து ஆசிடு திருப்பி மேலே எதிர்கழிப்பு எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற கண்டிஷன் இருக்கு. இல்லைன்னா மிக அதிகமாக சில பேருக்கு ஸ்டீராய்டு யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்போது இந்த ஸ்டீராய்டுனால பின்னாடி ஏற்படக்கூடிய ஈசோஃபஜைட்டிஸ்னு இந்த உணவு குழாயில் வீக்கம் ஏற்படுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி பெரிய கண்டிஷனுக்கு வந்து நாம் வந்து இந்த மாத்திரையை கொடுக்காம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாத்திரையோட பெனிஃபிட்டு சைடு எஃபெக்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாத்திரையோட பெனிஃபிட் அதிகம். அதனால் இந்த மாத்திரையை இருந்தாலும் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த 3 கண்டிஷனை, ஜொலிங்கலைசர் சிண்ட்ரோம், பேராசிசோஃபிகஸ், ஸ்டீராய்டு யூஸ், மற்ற நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாத்திரையை பெரியவங்களுக்கு வயது அதிகமானவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். அடுத்து 4வது விஷயம், இந்த பேண்டோபிரசோல் உபயோகப்படுத்தும்போது நம்மளுக்கு மெக்னீஷியம் சத்துக்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்குன்னா நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கும், சோர்வு, அசதி போன்ற விஷயங்கள், கை கால் நடுக்கம், நம்மளோட இதய துடிப்பு தாறுமாறாக இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுதான் மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இது வந்து இந்த பேண்டோபிரசோல் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். இது வந்து உங்கள் டாக்டரோட செக் பண்ணிக்கிறது முக்கியம். அப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதும் முக்கியம். அடுத்த 5வது மிக முக்கியமான விஷயம், வைட்டமின் B12 சத்து குறைபாடு. இந்த வைட்டமின் B12 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பல சமயம் பெரியவங்களுக்கு இன்ஜெக்ஷனாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த B12 வந்து குறைஞ்சதுக்கான காரணம் வந்து இந்த மாத்திரை அப்படின்னு தெரியாமையே ரொம்ப பேர் வந்து மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படலாம். இது ரொம்ப சீரியஸான விஷயம், இரத்த சோகை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணாலே நம்மளுக்கு வைட்டமின் B12 மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது, இந்த பேண்டோபிரசோல் கிட்னியை பாதிக்குமா, சிறுநீரகத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு மிக அதிக நாள் இதுவுமே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அக்யூட் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கிட்னி பாதிப்புகள் உருவாகலாம்.
ஒருவேளை உங்களுக்கு யூரின் போகிறது சிரமமாக இருக்குது, கைகாலெலாம் வீக்கம் ஏற்பட்டிருக்குது, ரொம்ப டயர்டாக சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அது ரத்த டெஸ்ட்டுகள் செய்வதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறது முக்கியம். பான்டாபிரசோல் ரொம்ப நாள் நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாலிப்புன்னு சொல்லக்கூடிய சிறு சிறு கட்டிகள், இந்த மாதிரி பாலிப்பு கூட ஏற்படலாம். இன்னொரு மெயின் ப்ராப்ளம்னா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஸ்டாப் பண்ணிட்டோம், நிறுத்திட்டோம் மாத்திரையை அப்படிங்கும்போது அந்த ஆசிட் சுரப்பு, அந்த பம்ப்லேருந்து சுரந்த ஆசிட் சுரப்புங்கிறது மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா, இந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னே அது குறைஞ்சிருக்கும். ஆனால் மாத்திரையை சடனாக நிப்பாட்டினோன்னே அந்த மறுபடியும் அந்த சுரப்பு அதிகமாகுது. எவ்வளோ அதிகமாகுதுன்னா, நம்ம மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சுரந்துட்டு இருந்துச்சோ அதை விட அதிகமாக வந்து அதிகமாக ஆசிட் சுரப்பு, அமில சுரப்பு நடக்குது. அதான் ரீபவுண்ட் அசிடிட்டின்னு சொல்லுவோம், ரீபவுண்ட் திருப்பி வேகமாக நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாத்திரையினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சைட் எஃபெக்ட், அதாவது லாங் டேர்ம் யூஸ். அதனால் பான்டாபிரசோல் அப்படிங்கிற இந்த மாத்திரையை வந்து நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை கிடையவே கிடையாது. இதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. என்னென்ன சைட் எஃபெக்ட்டு, என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் நீங்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் யூஸ், சில காலம் சிறிது காலம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை. இது வந்து உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் தான் டிசைட் பண்ணணும். நீங்களாக வந்து இந்த நம்ம வயிறு எரிச்சல் சரியாக போகுது அப்படிங்கிறதுக்காக பலகாலம் இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள். மிக அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க மட்டுமே இதை யூஸ் பண்ணணும். ஜொலிங்கர் ரெலிசன் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள், வேற ஏதாவது நாட்பட்ட நோய்களுக்காக மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க அவங்க தான் வந்து இந்த மாத்திரையை எடுக்கிறதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாருமே வந்து இந்த மாத்திரையை குறைவாக எடுத்துக்கணும், குறைவான டோஸில் எடுத்துக்கணும், குறைவான நாட்கள் எடுத்துக்கணும். ஆக இன்னைக்கான வீடியோவில் இந்த பான்டாபிரசோல் மாத்திரை குறித்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி பல மருத்துவ வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.